என் மண் என் மக்கள் பாத யாத்திரையின் நாயகன் திரு கே அண்ணாமலை மற்றும் பாரத நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பங்கு கொள்ளும் என் மண் என் மக்கள் நிறைவு மாநாடு பல்லடத்தில் வரும் 27 பிப்ரவரியில் நடைபெற உள்ளது. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. நான் தாயா அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க. முக்கியமான விஷயத்துக்கு போவோம்ப்பா. முக்கியமா பத்தியா கவுடி அடிக்கிற மாதிரி ஏதோ சத்தம்லாம் வருது. நல்லதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, முக்கியமான விஷயத்துக்கு போவோம். என்ன அப்படின்னா, கோவை வந்து யாருக்கு அப்படின்றதுல சூரிய கட்சி கூட்டணியில வந்து ஒரே குழப்பம் இருந்துச்சுல. இந்த இதில் வந்து இப்போ ஒரு முதற்கட்டமாக நமக்கு வந்து ஒரு தெளிவு பிறந்திருக்குப்பா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது அப்படின்ற மாதிரி நல்ல தெளிவு பிறந்திருக்கு, நல்ல தெளிவு பிறந்திருக்கு அப்படின்னு சூரிய கட்சி கூட்டணியில ஒரு தெளிவு பிறந்திருக்கு. என்னைக்கு இருந்தாலும் தெரியத்தான் போகுது. எத்தனை நாளைக்கு தான் முடி மறைக்க முடியும்? எல்லாருக்கும் தெரியட்டுமே. என்னப்பா தெளிவு? என்ன அப்படின்னா, நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து அங்கே வந்து மையமானவர் டார்ச் லைட் அடிப்பாரா, இல்லை வந்து அறிவால் சுத்தியல் மற்றும் நட்சத்திரம் கொண்டு அப்படின்ட்டு களை எடுப்பாங்களா, அப்படின்ட்டு தோழர்கள் வருவாங்களா அப்படின்ட்டு பார்த்தா, ஏற்கனவே இப்போ தோழர் எம்பி தான் இருக்காங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் சூரிய கட்சி வந்து அந்த இவங்க இருக்காங்கல்ல சிகப்பு கட்சி, அதாவது தோழர்கள் கட்சி, அவங்களுக்கு வந்து அதாவது காம்ரேடுகளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து கோயம்புத்தூர் டைம் வந்து மையத்துக்கு கொடுக்கலான் இருக்கோம், அதனால் வந்து நீங்கள் இந்த தடவை வந்து மயிலாடுதுறை வேணால் உங்களுக்கு ஒதுக்குறோம், அதனால் கோயம்புத்தூர் டைம் நீங்கள் வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதனால் ஷாக்கான அந்த காம்ரேடுகள் வந்து என்னங்க இது அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேச்சுவார்த்தையில் எழுபடியாகவே போய் அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. இதனால் வந்து இப்போ வந்து அங்கே மையம் கலந்துறங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகியிருப்பா. ஒரு 70% கிட்டத்தட்ட உண்மை. என்னப்பா செய்கிறாங்க? இந்த வில்லேஜ் கிளவி என் காதல வீணா தூக்கி போட்டு போயிட்டாலடா. சரி பாப்போம், நம்ம என்ன நடக்குதுன்றத இந்த விஷயத்துல இருந்து நம்ம சீக்கிரமா தான் பாக்கணும். ஒருவேளை மையத்துல அவர் வந்து நான் டார்ச் லைட் அடிப்பேன் அப்படின்ட்டு அவர் கிளம்பி பிக் பாஸ் காரர் வந்தாரு அப்படின்னா, லோட்டஸ் தரப்புல யாரு, இல தரப்புல யாரு அப்படின்ட்டு ஒரே இதா இருக்கும். பாக்கணும் என்ன நடக்க போகுது அப்படிங்கறது. ஆனா மையமானவர் வந்து டென்ஷனே கெட்டதா ஒரு பேச்சு வந்துச்சு. அதெல்லாம் இருக்கும்ல, அது ஒரு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அங்க ஒண்ணு மூணுதையும் கேட்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஷாக்கா கொடுக்கறதுக்கு பெரம்பலூர் கொடுக்குறேன்னு கிளம்புவாங்க. இதெல்லாம் அரசியல சாதாரணமாப்பா அப்படின்ற மாதிரி இருந்துட்டு போயிடணும். என்ன அப்படின்னா, அவர் கேட்டது உண்மைதான், ரெண்டுமே கொடுத்தாது கேட்டாரு. ரெண்டும் இல்ல நகி, உங்களுக்கு ராஜ்யசபா வேணா இல்ல இதயத்துல வேணா உங்களுக்கு இடம் தரும் அப்படின்னாங்க. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, ஒண்ணு வரும், ஒண்ணு இப்போ ஒன்று போகணும், ஒன்று 1 ரூபாய் அப்படின்ற மாதிரி, 1 ரூபாய் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே இப்போ வந்து அவர் வந்து சரி ஒன்று கொடுப்போன்ற மாதிரி வந்து இப்போ கோயம்புத்தூர் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, சரிங்க நீங்கள் கோயம்புத்தூர் பஸ் நல்லா பேசுவீங்க உங்களுக்கு கோயம்புத்தூர் நல்லா கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி கோயம்புத்தூர் கொடுக்க வந்திருக்காங்க. அங்கே தான் இருக்குது, எப்படி தோழர்கள் ஒத்து வருவாங்க. வரணும், வந்திருக்கணும், புரியுதா? சரி அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, லோட்டஸுடன் கூட்டணி அறிவித்ததுல யாரு, சைக்கிள்காரங்க, தமிழ் மாநில அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மாநில கைக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவங்க வந்து லோட்டஸுடன் கூட்டணி அறிவித்து விட்டார்கள். வெற்றிகரமாக முதல் கட்சியா ஓப்பன கட்டரைட்ட வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே ரெண்டு சிறிய கட்சிகள், ஒரு தொகுதிகளும் முக்கியமான செல்வாக்கு இருக்கக்கூடிய ரெண்டு சிறிய கட்சிகள் இது சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து இவங்களும் சொல்லியிருந்தாங்க, இந்த இதில் தான் நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இத்தனை நாள் வரைக்கும் இவங்க இலக்கட்சி கூட நல்லா நெருக்கமாக தான் இருந்தாங்க, இனிமே எப்படி லோட்டஸ் கட்சி கூட இப்படி இருப்பாங்க என்ன அப்படின்னு யோசிக்கும் போது, ரெண்டு பக்கமும் நெற்போடு தான் இருந்தாங்கன்றது நமக்கு வெளிப்படையான உண்மை. இனிமே ஏதாவது ஒரு சைடு ஆதரவு எதிர்ப்பு நிலை எடுத்தாலும்ல, இங்கே தான் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. என்ன அப்படின்னா, இந்த இதில் வந்து டைரெக்டாக அவங்க வந்து சூரிய கட்சியை எதிர்த்து இது பண்ணி அவங்க போகிற அரசியல், இவர் வேணும் இவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரியே இருக்கும், நல்லா அதிரடியாக அதிரடியாக இருக்கும். அதே போல் இலக்கட்சி தரப்பில் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து சூரிய கட்சியை அட்டாக் பண்ணுவாங்க, இது லோட்டஸ் கட்சியுமே அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இப்போ வாய்மொழி உத்தரவு ஒன்று போயிருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது செய்தி தொடர்பாளர்கள் இருப்பாங்கல்ல இலைக்கட்சி செய்தி தொடர்பாளர்களுக்கு, இலைக்கட்சி மேலிடத்துலேருந்து ஒரு தகவல் போயிருக்கு. என்ன அப்படின்னா, இனிமேல் நீங்கள் வந்து
இந்த கூட்டணி விஷயத்துல எல்லாத்தையும் எல்லாத்தையும் திட்டுறீங்க பேசுறீங்க எதிர்த்து பார்த்துறீங்க அதெல்லாம் ஒத்துக்கிறேன் ஓகே. ஆனா இந்த விஷயத்துல வந்து யாரும் வந்து இவங்களை நம்ம சைக்கிள் இருக்காங்கல்ல அதாவது தமிழ் மாநில கைக்காரர்கள் அவங்கள வந்து யாரும் விமர்சிச்சாதீங்க டேரக்டா திட்டிடாதீங்க அவங்க பாட்டு அவங்க முடிவெடுத்தாங்க அப்படின்ற மாதிரி பட்டும் படாம தொட்டும் தொடாம ஒழிக்காம இருக்காம அப்படியே லைட்டா சொல்லிட்டு போங்க. மேலோட்டமா சொன்னா போதும் பேசினா போதும் அவங்கள வந்து கடுமையான கடுமையான வார்த்தைகள் கடும் சொற்கள்லாம் பயன்படுத்த வேணாம் அப்படின்ட்டு ஒரு வாய்மொழி உத்தரவு போயிருக்கு. அதாவது கோ சாஃப்ட் ஆன் தெம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெளிய நாங்க உள்ள நீங்க 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 தான் நாங்க நாங்க தான் நாங்க நாங்க தான் நீங்க நீங்க தான். ஆனா இதெல்லாம் கேக்குறத பார்த்தா படிப்பினை கற்றுக்கொண்ட மாதிரி தெரியுது. படிப்பினையில யாரும் அரசியல கத்துக்க மாட்டாங்க பட்டுக்கிட்டே இருப்பாங்க திரும்பி நடந்து போயிட்டே இருப்பாங்க அடிச்சு அடிச்ச டைரக்ஷன் மட்டும்தான் திரும்பும் திரும்பது. அதெல்லாம் எதுக்கு நம்ம அதெல்லாம் வந்து அரசியல்ல எல்லாமே ஆல்ட்ரேஷன் தான் அதெல்லாம் இருக்காது. என்ன அப்படின்னா ஒரு ஒருத்தர் அனுகூலமா இருப்பாங்க அதாவது அனுகூல சத்ருவா இருப்பாங்க ஒருத்தர் சத்ருவா இருப்பாங்க அது எப்படி அப்படின்றது அதுதான் அது பொறுத்து சிச்சுவேஷன் மேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இதுதான். அரசியல்வாதிகள் நீங்க எதிர்பார்க்கக்கூடாது பாஸ் அவங்க பாட்டுக்கு அவங்க பாட்டு ஃபாலோ போவாங்க வேண்டியவங்க வேண்டாதவங்க அவ்வளோதான் மேட்ரு. நீ எதிர்த்தரப்புல இருந்தாலும் வேண்டியவரா இருக்கலாம் அது போலதான் இவங்க இப்படியே போகும்ன்ற மாதிரி விட்டுருக்காங்க. கோ சாஃப்ட் ஆன் தெம் சொல்லுங்க. இந்த அடிக்கு உனக்கு அழகாச்சு வருது உன் பொக்காளுக்கு கை வேற வலிக்குது அப்படிதானே? ஆமாங்க எங்க ஃபேமிலில நாங்க இப்படிதான் அடிப்போம். We beat like this. சரி ஓகே அடுத்த முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயமானது இதுதான். லோட்டஸ் முகாம்ல இருந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா இப்பதான் ஒரு வழியா கூட்டணிக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சு லோட்டஸ் கட்சி மும்முரமா இறங்கி போயிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய விஷயம் தகவல் என்ன அப்படின்னா லோட்டஸ் தரப்பில் இம்முறை வேட்பாளராக களமிறங்கக்கூடிய வாய்ப்புள்ள அதாவது ப்ராபபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த ப்ராபபிள் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு 20-25 பேரோட பெயர்கள் வந்து ரொம்ப பிரதானமாக அடிபடுது. 39 தொகுதியில இந்த 25 பேர்கள் வந்து கிட்டத்தட்ட எல்லாராலுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ணப்பட்டு இந்த ரெண்டுல ஒருத்தர் இந்த ஒருத்தர் இல்ல அந்த ரெண்டு தொகுதியிலும் இதுதான் ஒரு தொகுதி இவர் போலாம் அப்படி இப்படின்னா நிறைய பேரோட அடிபடுச்சு இந்த அடிபட்டு இந்த விஷயத்துலதான் ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா திருநெல்வேலியில நம்ம நாகமானவர் இருக்கார்ல அவர் வந்து அந்த தொகுதியில போட்டிருந்தது மட்டும்தான் இப்பதைக்கு ஒரு ஒரு 100% கன்ஃபார்ம். அவரை தவிர மீது எல்லாமே வந்து இருப்பாங்க எல்லாருக்கிட்டையும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தொங்கல் மாதிரியே தான் தெரியுது. யாருக்குமே ஒரு கிளாரிட்டி இல்லை எல்லாரும் எல்லா தொகுதியுமே வேலை செய்யற மாதிரி இருக்கு இல்லை ஒரு ஒரு தொகுதிக்கு 4 பேர் வேலை செய்யற மாதிரி இருக்கு அதனால அவங்களும் போட்டி ட்ரை பண்றாங்க நம்மளும் ட்ரை பண்றாங்க என்னது அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன்ல போய் அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராபபிள்ஸுக்கு கிளாரிட்டி இல்லை அதனால தேசிய தலைமைக்கு அவங்கெல்லாம் வந்து சீக்கிரமா வருங்க வர சொல்லுங்க சீக்கிரமா அவங்களை அறிவிக்க சொல்லுங்க கேண்டிடேட் லிஸ்ட்லாம் இல்லைன்னா எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்ட்டு மாநில லெவல்ல இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ப்ராபபிள்ஸ்லாம் ரொம்ப வந்து மாநில தலைமைக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க எங்களை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க அப்பதான் இது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு பக்கம் சூரிய கட்சிக்கும் இலக்கட்சிக்கும் அந்த கீழ லெவல்ல லெவலுக்கும் அந்த இது இருக்கு அந்த கட்டு அந்த கட்சியோட கட்டு அந்த இது இருக்கும் அந்த அப்படின்னு சொல்கிறது இன்ஃப்ரா இருக்கும். அதே போல் அங்கே அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் அந்த தெரிஞ்சு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு பழகப்பட்ட கட்சி டக்கு டக்குனு போயிடலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை இப்போ தான் லோட்டஸ் வந்து கொண்டு சேர்த்துட்டு இருக்காங்க இங்கே வந்து இது பண்ணணும் நம்ம நிறைய ரீச் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது இந்த இதெல்லாம் நம்ம எப்படிலாம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு சிக்கல் நெருக்கடி இருக்குது. இந்த இதில் தான் வந்து அவங்க வந்து எங்களுக்கு சீக்கிரமாக கேண்டிடேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இவங்க கிளாரிட்டியோட இது பண்ணுவோம் நம்ம வந்து தைரியமாக பணத்தை இறைக்கலாம் இப்போ பணத்தை இறைச்சி அப்புறம் கடைசியே இல்லைன்னா என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கத்தோடு இருக்காங்க. ஏன்னா தேர்தல்லாம் அப்படி சும்மா இல்லைப்பா பூத் கமிட்டிலாம் பக்காவாக அமைக்கணும் பூத் கமிட்டி இல்லை பூத் கமிட்டிக்குள்ளே ஆட்கள்லாம் இருக்கணும்ல ஒரு பூத் கமிட்டிக்கு 35 பேர் அப்படின்னு போட்டால் என்ன பண்ணணும் 35 பேருக்கும் இது ரெடி பண்ணணும் அவங்கள ரெகுலராக போஸ்ட் அடிக்க வைக்கணும் சொந்த காசை போட்டு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரணும் எவ்வளோ விஷயம் இருக்குது அவங்க எல்இடி பேனர்லேருந்து எத்தனையோ பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது பொதுக்கூட்டம் நடத்தணும் திருமலை கூட்டம் நடத்தணும் அதுக்கு வெளியிலேருந்து உங்களோட மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரபலங்கள்லாம் வர வச்சு பேச வைக்கணும் எவ்வளவோ இருக்குல்ல அந்த செலவெல்லாம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் துட்டு இருக்கணும் துட்டு எப்போ அரைப்பாங்க கிளாரிட்டி கிடைச்சா கிளாரிட்டி கிடைக்குமா வெயிட் அண்ட் வாட்ச் தான் அதுவும் வெயிட் அண்ட் வாட்ச் தான் இருக்குது அந்த வெயிட் அண்ட் வாட்ச் தான் இங்கே பிரச்சனையே. லோட்டஸுக்கு மேலிட தலைமை சீக்கிரமாக கிளாரிட்டி கொடுக்குமா கிளாரிட்டி கொடுக்குமா?
நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாருமே அட்டன் பண்ணீங்க.